ஆங்கிலத்தை தவறாக பேசுவது பற்றி தயவு செய்து இந்த மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். அதனால் அதை பேசுங்கள். யாராவது கிண்டல் பண்ணுவாங்கிறதுக்காக நண்பர்களிடம் கூட பேசாமல் இந்த ஆங்கிலம் நம்மிடமிருந்து வெளியே போயிட்டே இருக்கு. சுத்தமாக நண்பர்கள்ட்ட கூட பேசாமல் பொம்பளை பிள்ளைகிட்ட போய் மொக்கத்தனமாக எதுக்கு இங்கிலீஷ் பேசணும்? ஹாவ் அ கன்வர்சேஷன் வித் இங்கிலீஷ், நத்திங் ராங் அபவுட் இட். தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கும் தொடர்பே கிடையாது. ஒரு ஆங்கிலம் வந்து தமிழை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆங்கிலம் பலமான மொழியெலாம் கிடையாது. ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசுவதை ஆதரிக்கிறவன் தான். தர் இஸ் நத்திங் ராங் டாக்கிங் ராங் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை பேசாமலே இருப்பதை விட தப்பு தப்பாக ஆங்கிலம் பேசுவதில் என்ன தப்பு இருக்கு? விளையாடி தான் பார்க்கலாம். லகரம் இடரும் போது யாருக்கும் கோபம் வரலை. வாழைப்பழம் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறோம், ரைட்டு தானே? ஏ கிளம்பா, எந்த வல்லினமா மெல்லினமா இடையினமா ஒன்றும் தெரியாது, அதுக்கெல்லாம் கவலை கிடையாது. ஹாப்பின்னு சொல்லணுமா ஹேட்பின்னு சொல்லணுமா? சொல்ல, ஏதாவது ஒன்று சொல்லு. ஹாப்பின்னு சொல்லு, ஹேட்பின்னு சொல்லு, ஹேஸ்பின் முடிஞ்சால் சொல்லு, உட் பீன், உட் ஹாவ் பீன், எது வேணாலும் சொல்லிட்டு போங்க. வெறும் 120 வார்த்தைகளை வைத்து கொண்டு தான் ஆங்கிலத்தின் புலமையே இருக்கிறது. ஜஸ்ட் 120 வொகாபுலரிஸ், தட்ஸ் இட். தயவு செய்து அந்த முதல் மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். அது என்னால் சாத்தியம் என்று தயவு செய்து நினையுங்கள். அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் என்பதை ஒதுக்கிவிட்டு அது ரொம்ப இயல்பான விஷயம் என்று நம்புங்கள். நண்பர்களுக்குள் இங்கிலீஷ் குரூப்ஸை, கம்யூனிகேஷன் டீம்ஸை உருவாக்குங்க. பேசுங்க, ஏதோ பேசுங்க. கிளாஸ் எடுக்க ஒரு வாத்தியார் மொக்க போட்டால் கூட இங்கிலீஷில் பேசுங்க, தப்பு இல்லை. வாத்தியாருக்காவது பெருமையாக இருக்கும், நம்மளை தமிழில் திட்டத்துக்கு இங்கிலீஷில் திட்டுறாங்க. பட் ப்ளீஸ் கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இதே மாதிரியான ஒரு ஊரிலிருந்து கிளம்பி என்ன செய்வதென்றியாமல் தவித்து 6 ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவின் பென்டகனில் நின்று ஆசியாவின் சார்பாக இந்தியாவின் இறையாண்மை பற்றி 1.5 மணி நேரம் நான் ஆங்கிலத்தில் பேசிய போது என் தன்னம்பிக்கை பெருமையாக இருந்தது. ஐ ஜஸ்ட் மேக் இட், இட் ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ, இட் வில் ஹேப்பன் டு யூ ஆல்சோ. நான் கடந்து வந்த பாதைகளை கவனித்து பார்க்கிற போது நான் எங்கெல்லாம் இடறி விழுந்தேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இடறி விழுந்தது என் குற்றமல்ல, எழுந்து நிற்கவில்லை என்பது மட்டும்தான் என்னுடைய குற்றமாக இருக்க முடியும். தயவு செய்து இடறி விழுவதற்காக ஒரு நாளும் பயப்படாதீர்கள். எங்கே விழுந்தோம் என்பது பிரச்சனையே அல்ல, ஏன் விழுகிறோம் என்பதுதான் பிரச்சனை. ஒரு மிகப்பெரிய பெருநகரத்தில் பெரிய செல்வந்த வீட்டு பிள்ளைகள் படித்து பெரிய ஆளாவதொன்று பெரிய விஷயம் கிடையாது. இதுபோன்ற பின்தங்கிய பகுதியிலிருந்து மிக குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களிலிருந்து தந்தையின் கனவையும் தாயையும் கண்ணீரையும் துடைப்பதற்காகவும் ஜெயிப்பதற்காகவும் போராடி படிக்கிற பிள்ளைகள் தான் ஜெயிக்க வேண்டும். காரணம், இதுபோன்ற பின்னணியிலிருந்து கிளம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் வறுமை தெரியும், வெயில் தெரியும், ஏக்கம் தெரியும், கவலை தெரியும், பசி தெரியும், வியர்வை தெரியும், நாற்றம் தெரியும், தேசம் தெரியும். என் தேசத்திற்கு எதையாவது திரும்ப செய்ய வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மிடில் டவுன்ஸ்லேருந்து கிளம்பி போனவங்க தான், கிராமத்திலிருந்து போனவங்க தான். காரணம், அவனுக்கு தான் வாழ்வினுடைய எல்லா அங்கீகாரமும் புரியும். நீங்கள் ஜெயிச்சா ஊரே ஜெயிச்ச மாதிரி, பிலீவ் இட். எந்தெந்த ஊரிலிருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சென்னையில் படிக்கக்கூடிய ஒருத்தன் ஜெயிச்சா அவன் வீடு தான் ஜெயிச்சிச்சு. நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் உங்கள் ஊரே ஜெயிச்சிச்சு. ஒரு ஊரினுடைய மரியாதையும் ஒரு ஊரினுடைய அடையாளத்தையும் உங்கள் தோள்களில் நீங்கள் சுமக்கிறீர்கள். தயவு செய்து பழைய காயங்களை விட்டு வெளியே வாருங்கள். ஐ கான் டூ திஸ் என்ற மனநிலையிலிருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள். ஏதோ அப்பா சொன்னதுக்காக படிக்கிறேங்கிற மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். அத்த பையனை கல்யாணம் பண்ணால் இன்ஜினியர் பண்ணால் தான் இருந்தாலும் பொண்ணு கொடுப்பான்னு சொன்னாங்க, அதனால் படிக்கிறேங்கிறது வெளியில் வாங்க. இன்ஜினியரிங் இஸ் அ கிரேட்டஸ்ட் திங் வாட் யூ கேரி ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் கைஸ். காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லணும், ஐ எம் அன் இன்ஜினியர். அந்த ஆட்டிடியூட் எப்போ வரும்? ஒரு கோர் இன்ஜினியரிங் தான் வரும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் இன்ஜினியரிங் தான் வரும். வெறும் ஐடி படித்தா வந்துடாது, வெறும் மெக் படித்தா வந்தாது, வெறும் இசியில் வந்துடாது, வெறும் ட்ரிபிள்இயில் வந்துடாது, வெறும் சிவிலில் வந்துடாது. செங்க தூக்குறதுக்காக ஒரு படி படிக்கிறது, மிஷினை தூக்குறதுக்காக ஒரு படி படிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து தேசத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு படிக்கணும், அது படிப்பு. தட் இஸ் கால் எஜுகேஷன். ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ் ஆன் தட், யூ கேன் டூ இட். எல்லா தனி மனிதனாலும் இந்த உலகத்தில் முடியும். அவன் மெட்ராஸில் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹைதராபாத்தில் பிறந்திருக்கணும் அவசியம் இல்லை. எங்கே விவசாயம் பொய்க்கிறதோ, எங்கே நீர் நிலைகள் இல்லையோ, எங்கே நதிக்கரை வாழ்க்கை இல்லையே, அங்கே இருக்கக்கூடிய சமூகம் வீறு குண்டு எழும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் நதிக்கரையற்ற சமூகம், விவசாயம் பொய்த்த சமூகம், வானம் பார்த்து பொய்த்து போன சமூகம். உங்களுக்குள் இயல்பாகவே ஒரு வீரியம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், துடிப்பு இருக்கும், ஜெயிக்கணுங்கிற தவிப்பு இருக்கும். தயவு செஞ்சு அதை வெளியில் கொண்டு வாங்க. தட்ஸ் வார் லைஃப். இதற்கு உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய தடைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த விஷயமும் தடையல்ல, ஒரு மனம் நிலை தான். 1 மைல் தூரத்தை 4 நிமிஷத்தில் ஓட முடியுமா அப்படிங்கிறதான் 1000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இருந்த ஓட்டப்பந்தய வீரர்களின் மிகப்பெரிய கனவு. கிரேக்கத்தை தொடங்குச்சு இந்த வரலாறு. கிரேக்க நாட்டில் அதுக்கு பல வீரர்களை விட்டு பார்த்தாங்க. 1 மைல் தூரம் என்பது 1 கிலோமீட்டர் 650 மீட்டர் நினைக்கிறேன். யாராலும் 4 நிமிஷத்தில் ஓடவே முடியல்.
அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க, மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்களை சிங்கத்தை விட்டு துரத்த விட்டா ஒருவேளை அந்த பயத்தில் அவங்க வேகமாக ஓடிட முடியும் ட்ரை பண்ணாங்க. சிங்கத்தை விட்டு துரத்தையும் யாராலையும் ஒரு மைல் தூரத்தை 4 நிமிஷத்தில் கடந்து போக முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்க, புளி பாலை குடித்தா புளி மாதிரி ஓடிட முடியும்னு புளிப்பாலெலாம் கொடுத்து பார்த்தாங்க, அப்போ யாராலையும் ஓட முடியல. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, மனிதனால் 4 நிமிஷத்தில் 1 மைல் தூரத்தை கடக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை விட்டுட்டாங்க சப்ஜாடா. அதுக்கப்புறம் ஃபிசிஷியன்ஸு, சைக்காலஜிஸ்ட்டு, பெரிய ட்ரைனர்ஸு, ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, லட்சக்கணக்கானவர்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, 4 நிமிஷத்துக்குள்ளே 1 மைல் தூரத்தை ஓடுவது எப்படின்னு யாராலும் முடியலை. ரொம்ப காலமாக இந்த முயற்சி நடந்ததுக்கப்புறம் மனிதனே ஒரு முடிவுக்கு வந்தான், மனித சக்தியை வைத்து கொண்டு 4 நிமிஷத்தில் 1 மைல் தூரத்தை கடக்க முடியாதவன். ஜோர்டன் அப்படின்னு ஒருத்தர் இப்படி 1000 ஆண்டுகளாக நம்பப்பட்ட ஒரு மனப்போக்கை ஒரு நாள் மாற்றினான். தன்னுடைய ஓட்டத்தில் 3 நிமிஷம் 54 செகண்டில் 4 மைலை கடந்துட்டான். நம்ப மாட்டீங்க, அந்த சாதனையை, அதாவது 1000 ஆண்டுகளாக அந்த சாதனை நிகழ்த்தப்படலை. காரணம், மனித சக்தியால் 4 நிமிஷத்தில் 1 மைல் ஓட முடியாதுன்னு மனுஷன் முடிவெடுத்துட்டான். அது 1000கணக்கான ஆண்டுகளாக இருந்த நம்பிக்கை அதை ஒருத்த உடைச்சான். உடைச்சவனு என்னாச்சு தெரியுமா, அந்த ஜோர்டன் பண்ணின ரெக்கார்டை அடுத்த வருஷமே 33 பேர் பிரேக் பண்ணிட்டான். அடுத்த வருஷமே 33 பேர், 3 நிமிஷம் 40 செகண்ட், 3 நிமிஷம் 33 செகண்ட். அதுக்கடுத்த வருஷம் 640 பேர் பிரேக் பண்ணாங்க அந்த ரெக்கார்டை. அதுக்கு அடுத்த வருஷம் ஒலிம்பிக்கில் 13 பேர் ஓடின ஒரு 1 மைல் கான்டெஸ்டில் 13 பேருமே 4 நிமிஷத்துக்குள்ளே அந்த 1 மைலை கடந்துட்டான். எது நம்பப்படுகிறதோ அது நடக்கிறது, அவ்வளோதான் லைஃப். 1000 ஆண்டுகளாக பல முயற்சிகள் செய்து மனிதன் முடிவுக்கு வந்தான், மனித சக்தியால் 4 நிமிஷத்தில் 1 மைலை கடந்து போயிட முடியாது. அதை ஒருத்த பிரேக் பண்ண உடனே முடியும் என்ற நம்பிக்கை அடுத்தவனுக்கு வந்தது. அடுத்த வருஷமே 33 பேர் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறான். அடுத்த வருஷம் 66 பேர் பிரேக், 600 பேர் பிரேக் பண்ணுறான். அதுக்கடுத்த வருஷம் 13 பேரும் ஒரே ட்ராக்ல ஓடி இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ 1000 ஆண்டுகளாக நம்பின ஒரு பொய்ன்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்தில். நம்பிக்கை தான் உண்மையும் பொய்யையும் தீர்மானிக்கும். நான் தான் இந்தியாவுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலுக்கு தலைவர், நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலுக்கு தலைவர், அவ்வளோதான். இதுக்கு நான் யார், எங்கள் அப்பா யார், அதெல்லாம் தேவையே கிடையாது. என்னுடைய பொருளாதாரம் என்ன, ஏஞ்சிப்பா பச்சை சட்டையா, நான் கருப்பு ஷூ போட்டிருக்கேனா, அது தேவையே கிடையாது. நான் யாராக வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன், என்னுடைய சமூகம் தீர்மானிக்கவில்லை. என்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளுகிற பொறுப்பு எனக்கு எப்போது வருகிறதோ, இல்லாத விஷயங்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வேணால் வீட்டில் போய் சுயமாக மல்லாந்து படுத்து விட்டத்தை பார்த்து யோசிப்பார், உங்களிடம் என்னவெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க, என்னவெல்லாம் இருக்கிறது லிஸ்ட் போடுங்க. உண்மையிலேயே எல்லாரிடமும் இல்லாததை விட இருப்பது அதிகமாக இருக்கும். இல்லாததை ஈடுகட்ட உங்கள் எல்லாருக்கிட்டே ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இனஃப். அது எல்லாத்தையும் ஈடுகட்டும், இட் வில் மேக் இட் எவ்ரி திங். அது எல்லாவற்றையும் ஈடுகட்டும். நான் வெளிநாடுகளுக்கு ஆரம்ப காலத்திலே கான்ஃபரன்சஸ்க்காக போகிறப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சங்கடமாக இருக்கும். யாராவது நல்ல வேகமாக இங்கிலீஷில் பேசி தொலைஞ்சிடுவாங்க, அதுவும் பொம்பளை பிள்ளையாக பேசிடுங்க. அது கடைக்கடைக்கு வானு கூப்பிட்டுச்சா இல்லை பேசிட்டு போகணுன்னு சொன்னா ஒரே அளவும் தெரியாது. ஒரே வார்த்தையில் சாரி ஐ டோன்ட் ஹவ் டைம்ன்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறேன், ஏன்னா அதுக்கு மேலே எப்படி பேசுறது நம்ம. அப்புறம் ஒரு 6 நாளைக்கு பிறகு நான் முடிவுக்கு வந்தேன், இவனுங்க யாருக்குமே ஏன் மொழி தெரியலை, 40 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க, 40 வெளிநாட்டுக்காரங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறான், இந்த 40 பேரில் 1 பயலுக்கு கூட ஏன் மொழி தெரியலை, ஆனால் இவங்க மொழி கொஞ்சமாவது எனக்கு தெரியுது. அப்போ இவங்க பிரியாளா, நான் பிரியாளா, நான் தான் பிரியாள், வாங்கடா எல்லாம் உட்காந்து பேசுவேன்.